வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 34 தொடக்கம், 42 முடிய. அந்நாள்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கிக் கூறியது, இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்குப் பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாள்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களைத் தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்குக் கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்தில் இருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளைச் சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நையப்புடைத்து இயேசுவைப் பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாகக் கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூயவரான யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்குச் சென்றார். அதற்கு திபேரியா கடல் என்று பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான். அவனிடம் 5 வாட்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000.
இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வாட்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதரங்களே, இன்றைய நாளில் ஜோவான் 6 அதிகாரத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்கின்றோம். அவருடைய 6 அதிகாரம் முழுவதும் அவர் வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்பதை பற்றிய ஒரு பெரிய இறையியல் கருத்தாளம் மிக்க செய்தியாக அமைகிறது. அதனுடைய முதல் படிதான் அவர் செய்கின்ற அந்த அரும் அடையாளம். ஜோவான் நற்செய்தியிலே புதுமைகள் என்று சொல்வதை விட அருள் அடையாளம் என்று சொல்வதுதான் சால சிறந்தது. ஏனென்றால் அங்கே ஒரு அடையாளமாக அவருடைய புதுமை பயன்படுத்தப்பட்டு அதிலிருந்து ஒரு ஆழமான இறையியல் கருத்தாளம் மிக்க ஒரு செய்தி வழங்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே அன்பான சகோதரங்களே, இன்றைய நாளில் நாங்கள் சிந்திப்பது அந்த அரும் அடையாளம். அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கும் மேற்பட்ட ஜனத்திரளுக்கு பகிர்ந்தளிப்பதை ஆழமாக அழகாக சித்தரிக்கின்றார் ஜோவான் நற்செய்தியாளர். ஜோவான் நற்செய்தியிலே பிலிப்பிடம் ஆண்டவர் இயேசு கேள்வி கேட்கின்றார். பிலிப், நாங்கள் இவர்கள் உண்பதற்கு என்ன செய்யலாம்? அவர் சொல்கின்றார், நாங்கள் 200 தெனாரியத்திற்கும் உணவு வாங்கினாலும் பத்தாதே. கிட்டத்தட்ட 1 தெனாரியம் ஒரு நாள் சம்பளம். ஆனால் இவ்வாறாக சொன்ன பிறகு அந்திரேயா அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார், பேதுருனுடைய சகோதரர். அவர் வந்து சொல்கின்றார், இங்கே ஒரு சிறுவனிடம் இந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் இருக்கின்றன என்று சொல்லும்போது ஆண்டவர் அவர்களிடம் இருப்பதை கொண்டு அவர்களுடைய அந்த கொடையை கொண்டு பல்கி பெருகச் செய்கின்றார். ஆண்டவர் அந்த அரும் அடையாளத்தை செய்கின்றார். ஆகவே அன்பான சகோதரங்களே, நம்மிடம் சிறியது தான் இருக்கலாம். சில வேளை நாங்கள் பெரிய பணக்காரர் அல்ல, ஆனால் நாளாந்தம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்பவர்களாக இருக்கலாம். சில வேளை நாங்கள் பெரிய பாண்டித்தியம் பெற்ற படித்த அறிவாளிகள் அல்ல, ஆனால் இருக்கின்ற ஒரு அரைகுறையான அறிவை பயன்படுத்தியும் அதே போல நமக்கு நிறைய நேரம் மிச்சமாக இல்லாமல் இருக்கலாம். இருக்கின்ற ஒரு சொற்ப நேரத்தை பயன்படுத்தியும் ஆண்டவருக்கு நாங்கள் கையளிக்கும் போது நம்முடைய நேரத்தை, நம்முடைய செல்வத்தை, நம்முடைய அறிவை அவருக்கு கொடுக்கும்போது அவர் அதிலிருந்து 5000 மடங்காக அதை பல்கி பெருக செய்து திருச்சபையை வளப்படுத்துகிறார், திருச்சபையை கட்டி எழுப்புகிறார். எனக்கு தரப்பட்ட ஒரு சிறிய செல்வமும் ஒவ்வொரு நேரம் மணித்துளியும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அறிவினுடைய ஒவ்வொரு சிறிய பகுதியும் அது எனக்காக என்னுடைய மேன்மைக்காக தரப்பட்டதல்ல, மாறாக திருச்சபையினுடைய ஆண்டவருடைய மறையுடலினுடைய மேன்மைக்காக தரப்பட்டது என்பதை உணர்ந்து நாங்கள் செயல்படுவோமானால் நம்முடைய பங்கு அழகாகும், நம்முடைய குடும்பங்கள் அழகாகும், நம்முடைய நாடும் உலக திருச்சபையும் நன்று செழிக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். ஆமேன்.